1960களில் இந்தியாவில் உணவு பஞ்சம் கொடூரமாக தலைவிரித்தாடியது. அதனை தடுக்க அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. அதில் முத்தாய்ப்பானது பசுமை புரட்சி. அத்தகைய பசுமை புரட்சிக்கு அடித்தளமிட்டு அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டியவர் சுவாமிநாதன். பாசன முறைகளில் நவீனத்தை புகுத்தியது, டிராக்டர்களை அறிமுகப்படுத்தியது, பூச்சிக்கொல்லிகளும் ரசாயன உரங்களும் அதிக அளவில் பயன்படுத்தியது, அதிக மகசூல் தரும் பயிர் ரகங்களை அறிமுகப்படுத்தியது என பல வரலாற்று சிறப்புமிக்க நுட்பங்களை விவசாயத்தில் புகுத்தி பஞ்சத்தை பஞ்சாய் பறக்கவிட்டவர்தான் தமிழகத்தைச் சேர்ந்த சுவாமிநாதன். இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று போற்றப்படும் இவர் கும்பகோணத்தில் 1925 ஆகஸ்ட் 7 பிறந்தார். திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் விலங்கியல் BSc முடித்த அவர் வங்க பஞ்சத்தின் கொடுமைகளை அறிந்து நாட்டின் உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் விவசாய ஆராய்ச்சியை தனது துறையாக தேர்ந்தெடுத்து பல பட்டங்களை பெற்றார். டெல்லியில் உள்ள IARI பணியில் சேர்ந்தார். பின்னர் அதன் இயக்குநராகவும் பணிபுரிந்தார். அமெரிக்காவின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தலைவராகவும் பிலிப்பைன்ஸில் உள்ள சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிலையத்தின் தலைமை இயக்குநராகவும் அவர் பொறுப்பேற்றிருந்தார். இந்திய நாடாளுமன்ற மாநிலங்களவையின் நியமன உறுப்பினராகவும் தேசிய விவசாயிகள் நல ஆணையத்தின் தலைவராகவும் தேசிய வேளாண் அறிவியல் அகாடமியின் தலைவராகவும் சுவாமிநாதன் பதவி வகித்துள்ளார். ராமன் மக்சசே விருது, உலக உணவு பரிசு, யுனெஸ்கோ மகாத்மா காந்தி விருது, இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாட்டுக்கான விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட 40 மேற்பட்ட விருதுகளையும் கௌரவங்களையும் MS சுவாமிநாதன் பெற்றுள்ளார். அண்மை காலமாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு அவதியடைந்த அவர் தனது 98 வயதில் காலமானார். அவரது உடல் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சுவாமிநாதனின் பங்களிப்பால் நாட்டில் உணவு தேவையை பூர்த்தி செய்துள்ளது என்றும் அவரது பணி இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் பிரதமர் மோடி புகழஞ்சலி தெரிவித்துள்ளார். புரட்சியின் தந்தையும் நவீன பாரதத்தை உருவாக்கியவருமான டாக்டர் MS சுவாமிநாதனின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் என தமிழக ஆளுநர் RN ரவி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சுவாமிநாதனின் இழப்பு அறிவியல் துறைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஈடு செய்ய இயலாத பேர் இழப்பு என முதலமைச்சர் MU க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். MS சுவாமிநாதனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் வேளாண் துறையினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கல்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய ஒன்றியத்தில் பசுமை புரட்சிக்கு வித்திட்டு வேளாண் அறிவியலில் பல்வேறு சாதனைகளை படைத்தவர் சுவாமிநாதன் என புகழாரம் சூட்டியுள்ள அமைச்சர் உதயநிதி, நாட்டின் உணவு உற்பத்தியை பெருக்குவதற்காக அவரது ஆய்வுகள் அளித்த பலன்கள் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.